நம்ம வாழ்க்கையில் மற்றவங்களை குற்றம் சாட்டுற நீ அதே தவறுகளை செய்து கொண்டு இருப்பாய். நீ செய்யலைனா நல்லது, நீ குற்றம் சாட்டுற சாட்ட ஆட்டோமேட்டிக்காக அந்த பாவத்தில் நீ என்ன பண்ணுறவ, விழுந்துருவ. அதனால் மற்றவர்களுக்கு குற்றம் சாட்டுவதை காட்டிலும் அவர்களுக்கு உதவியாக இருப்பது நலமாக இருப்போம். கரங்களை தட்டி கத்திரமே செலுத்துமே, கரங்களை தட்டுவோமே. எடுத்து படிங்க 2:13 ரோமர். நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. இங்கே எல்லாம் உட்காந்துருக்க நம்ம எல்லாம் இப்போ நியாயப்பிரமாணத்தை என் மூலமாக கத்தர் சொல்கிறார். நம்ம டிவியில் கேட்குறோம், ரேடியோவில் கேட்குறோம், வாட்ஸ்அப்பில் கேட்குறோம், எப்படியாவது கேட்குறோம். ஆனால் கத்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள்லாம் நீதிமான் அல்ல. என்ன பாஸ்டர் இப்போ கேட்குறோம், நீதிமான் அல்லையா? அதுக்கப்புறம் போட்டிருக்கு பாருங்கள், நியாயப்பிரமாணத்தை பிரமாணத்தின்படி கரங்களை தட்டி கத்திரமே சொல்லுமே. நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்கள் இந்த வசனத்தை கேட்டு கம்முன்னு போறது அல்ல, இதை கேட்டுட்டு இதன்படி நடக்கிறவர்களே, கற்பனைகளை கேட்டு நடக்கிறவர்களே நீதிமான்கள் என்று கத்தர் சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லுமே. நம்ம நடக்கிறோமா? ஒரு ஆமென் சொல்லுமே. நம்மளை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாவம் செய்வோம் பார்த்தீங்கன்னா. எடுத்து படிங்கம்மா, Romans 1:29 படிங்க. நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்கிற பாவங்கள் பாருங்கள். மற்றவர்களை சொல்லுவோம், குற்றம் சொல்லுவோம். இதில் நான் சொல்கிற பாவம் நம்ம வாழ்க்கையில் செய்யலன்னு சொல்லுங்க, நான் அப்படி கீழே இறங்கி போயிடுறேன். படிமா. அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் பேசி தனத்தினாலும் முதலா செய்கிற தப்பு என்ன? அநியாயம். நம்ம அநியாயம் செய்கிறோமா? அநியாயம் செய்கிறோமா இல்லைங்க? கல்யாண வீட்டில் போய் அநியாயம் செய்யாமல் இருக்குமா? சர்ச்சில் வந்துட்டு காஃபி கொடுத்தா அந்த இடத்த அசிங்கப்படுத்திட்டு அநியாயம் செய்து போகிறீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆமென் சொல்லுமே. பாத்ரூம் சுத்தமாக வச்சுட்டு இருந்தால் உள்ளே போய்ட்டு இருந்தால் அதே அநியாயம் செஞ்சுட்டு வந்துடுவீங்க. குடும்பத்தில் எவ்வளோ அநியாயம் செய்கிறீங்க. இன்னொரு குடும்பத்தை கெடுக்க ஆரம்பிக்கிறோம், இன்னொரு குடும்பத்தை அழிக்க ஆரம்பிக்கிறோம். நம்ம எண்ணங்கள் எல்லாம் அநியாயம் செய்வதற்கே தீவிரித்து கொண்டு கடத்தது படிங்க. விபச்சாரம். இங்கே வேசித்தனம் எதா பண்ணுறோமா? வேசித்தனம்னா என்ன? ஒரு பெண்ணை இச்சையா பார்த்தா போதும். எத்தனை பேர் பார்க்குறீங்க? ஃபஸ்ட்டு ஒரு பையன் சொல்கிறேன், என் கூட தான் வந்திருக்கான், கண் இப்படியே போகுது. ஏய் என்னடா ஏன் திருக்கே பார்க்குற? இல்லை ஃபஸ்ட்டு கண் அப்படியே போது தெரியும். இதுதான் ஃபஸ்ட்டு, இதுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன், ஜோம் பண்ணுங்க ஃபஸ்ட்டுன்றான். டக்குன்னு அப்படியே மாறிட்டான். அப்படியே இதுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்தேன், உடனே ஜோம் பண்ணுங்க ஃபஸ்ட்டுன்றான். என் கண் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு அவர் ஆமின்னு சொல்லுவேன். எத்தனை பேர் தன் சொந்த கணவன் இருக்கும்போது இன்னொரு கணவர் இச்சையாக பார்க்குறீங்க? தன் சொந்த மனைவி இருக்குது, இன்னொரு மனைவி இச்சையாக பார்க்குறீங்க? சில பேர் இல்லைன்னு சொல்லுவீங்க. இந்த சினிமா நடிகர் நடிகர் எத்தனை பேர் தன் ஆசானாய் குல தெய்வமாய் அஜித் விஜய் இப்போது பாஸ்டர்களை மாறிட்டாங்க. எனக்கு ஜான் ஜபராஜ்னா ரொம்ப பிடிக்கும், உயிர் அவர் ரொம்ப உயிர். அவர் ஆமின்னு சொல்லுவேன். இயேசு கிறிஸ்துவரை நீ நேசிக்கிற கூடாது யாரையும். அதுக்கப்புறம் உனக்கு அதிகாரம் ஏற்ற விடுறோம். உன் சொந்த கணவன் வேதத்தில் அடிக்கடி சொல்லப்படுவோம், சொந்த கணவன், உன் சொந்த புருஷன் அடிக்கடி கத்தர் சுட்டி காட்டுவார். அப்போனா நம்ம எப்படிப்பட்டவன் அவருக்கே தெரியுது. நீ சொன்னவனே புருஷன் சொன்ன நீ எல்லாருக்கும் செஞ்சிட போகிறேன்ட்டு சொந்த புருஷனுக்கு செய்யன்னு சொல்கிறார் அவர். ராமேன் சொல்லுவேமே. எத்தனை பேர் விபச்சாரம் செய்கிறீங்க? ரோட்டில் இருக்க போஸ்டர் எத்தனை பேர் பார்க்காம போகிறீங்க? கத்தர் உங்கள் இருதயத்தை இன்னைக்கு தொட்டு கொண்டிருக்கார். படி மாத்தது. துரோகம். ஒரு ஆமென் சொல்லுமே. வீட்டில் சின்ன பசங்க துரோகம் பண்ணுவாங்க, ரெண்டு முட்டை வச்சுன்னு ஒரு முட்டையை சாப்பிட்ருவாங்க. இன்னொரு குடும்பத்தை அழிக்கிற துரோகம். அடுத்தது பொருளாசை. ட்ரெஸ்ஸு கம்மல், எனக்கு ஒரு சாரி வாங்கி கொடுக்கல பாஸ்டர், பிறந்த நாள் கல்யாண நாள் அது கூட கண்டுக்கவே இல்லை. ஏன் ஏன் வாங்கி தரல ஃபஸ்ட்டு? அந்த பீரோவில் வைக்க இடம் இல்லை ஃபஸ்ட்டு. ஏம்மா பீரோவில் தான் அவள் புடவை இருக்குது? அது வேற ஃபஸ்ட்டு, கல்யாண நேரத்தில் ஒரு கடமை இல்லை. ஒரு ஆமென் சொல்லுவேமே. பொருளாசை. என்ன தான் கண் கம்மல்லாம் வாங்கி கொடுத்தாலும் பக்கத்தில் ஒரு டப்ஸு கம்மல் ஒரு பொண்ணு போட்டு வரட்டுமே, அதே கண்ணே இருக்கும். கொஞ்சம் கூட நான் போட்டுன்னு வரேன்னு. ஒரு வீட்டில் கல்யாணம் ஃபங்க்ஷன்னா போதும் பக்கத்தில் போய் நிற்கிறதையே இரவல் நகை வாங்கி போகிறதுக்கு. ஒரு ஆமென் சொல்லுவேமே. நகைலாம் போட்டால் தான் நீங்கள் அழகா? இல்லை இல்லை. பொருளாசை. இன்னொருத்தர் வீடு கட்டிட்டா பெரும் பொறுமை, ஐயோ எப்படா இந்த வீடை கட்டலானுங்க, நான் கட்ட முடியலையே. அப்புறம் படிமா,
பாவத்தினாலும் குரோதம் பழி வாங்குற எண்ணம். மாமியார் மருமகளை திட்டினா எப்படா அவங்க வழுக்கி விடுவாங்க, எப்படா சிரிக்கலான்னு பார்த்துன்னே இருப்போம். ஒரு விசுவாசிக்கு சந்தோஷம் எங்கேருந்து வருதுன்னா, திடீர்னு ஒருத்தர் சொல்கிறாங்க, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, இந்த சகோதரி சிரிக்கிறாங்க, கத்தரின் சபத்தை கேட்டாருன்னு. ஏன்னா அவங்க அழிவை இவங்க எதிர்பார்த்துன்னு இருக்காங்க, அவங்க தீங்கு விதைச்சிருக்கலாம், ஆனால் நீ கிறிஸ்தவ புள்ள இல்லை, பழி வாங்குற எண்ணம், ஆனால் நீ சாவடிக்கலை, ஏன்னா செத்ததுக்கு நீ மகிழலைன்னு அர்த்தம். அந்த குரோதம் உள்ளுக்குள்ள இருக்கு. படிமா அப்படித்தது பொறாமை இல்லாமல் இருக்கா குடும்பத்தில்? அவனுக்கு மட்டும் ரெண்டு வைக்கிறீங்க, சின்ன பையனை மட்டும் நல்லா பார்த்துக்கிறீங்க, பெரிய பொண்ணை மட்டும் நல்லா பார்த்துக்கிறீங்க, எல்லாமே அவளுக்கே செய்கிறீங்க, அப்போ எனக்கு என்ன செய்யறது? பொறாமைன்னு சொல்லுமே. கணவன் அழகாக இருந்தால், மனைவி அழகாக இருந்தால் பொறாமை, சந்தேகப்படுறது. படிமா அடுத்தது கொலை எதா செய்யுமா? ஒருத்தரை குத்தி கொளறது இல்லை, வார்த்தையினால் அவங்கள சாவடிக்கிறதே கொலை. ஒரு ஆமேன் சொல்லுமே. இன்னைக்கு நிறைய ஆண்களும் செத்து கொண்டிருக்காங்க, நிறைய பெண்களும் செத்து கொண்டுதான் இருக்காங்க. தினந்தோறும் ஆண்களுக்கு ஒரு நாள் காசு வரலன்னா போதும், நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா, சாதாரண வார்த்தை தான், ஆனால் அந்த வார்த்தை அவர்களை கொலை செய்தது போல் குத்தி கொண்டே இருக்கும். ஒரு ஆமேன் சொல்லுமே, ஒரு ஆமேன் சொல்லுமே. படிமா வாக்குவாதம். வீட்டில் வாக்குவாதம் இருக்கா? இதை அடையெல்லாம் புறஜாதியர் கடையில சொல்லணும் பாரு கத்தர். வாக்குவாதம் நம்ம வீட்டில் இருக்கா இல்லையா? சண்டை வீட்டில் பிரச்சனையே விட்டு கொடுத்தா போதும், ரெண்டு ரெண்டு மூணுன்னா ரெண்டு தான், வா பாஸ்டர் கூப்பிட்டு உட்கார், நம்ம சும்மா இருக்க மாட்டோம், உட்கார வச்சு நான் இப்படி தான், ஏன்னா ரெண்டு பேரும் சர்ச்சைக்கு வரணுமே. ஒரு ஆமேன் சொல்லுவேமே. படி மாத்தது வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும். வன்மனா என்ன? சண்டை. சண்டை இருக்கா வீட்டில்? இல்லாத வீடே கிடையாது. படிமா புறங்கூறுகிறது, ஒரு ஒருத்தர் பற்றி ஒருத்தரும், நீ மட்டும் உங்கள் வீட்டிலேருந்து மட்டும் எடுத்துட்டுட்டாங்களா, உங்கள் அப்பா மட்டும் பெருசா, உங்கள் அம்மா அப்பா மட்டும் பெருசா, மற்றவங்களை பார்த்து புறங்கூறுவது இந்த வீட்டில் நடக்குதா? படிமா அவதூறு பண்ணுகிறவர்களுமாய், தேவ பகைஞருமாய், தேவ பகைஞருமாய், துராக்கிரதம் பண்ணுகிறவர்களுமாய். தேவ பகைஞர்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? ஊழியக்கார குறை சொல்லுது, நம்ம ஜெபிக்க மாட்டோம். படி மாத்தது அகந்தை உள்ளவர்களுமாய். அகந்தை பெருமை, நான் தான் இந்த ஊருக்கு, நான் தான் எங்கள் ஊர், நான் இவ்வளோ கட்டிட்டு வந்துட்டேன், எங்கள் வீடு இது சொந்த வீடு இது, அந்த அகந்தை உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும். அப்புறம் வீம்புக்காரருமாய், பொல்லாதவைகளை யோசித்து, பொல்லாதவைகளே யோசித்து கொண்டிருப்பான். இங்கே உட்காந்துட்டு யாரையாவது கெடுக்கலாமான்னு யோசிச்சு நிற்பேன். நம்போ எத்தனை பேர் யோசிக்கிறீங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க. படிமா பெற்றோருக்கு கீழ்படி, இது கண்டிப்பா நம்ம இருப்போம் இது லிஸ்ட்ல எல்லாம், என்னமா கரெக்ட் தானே? அடுத்தது உணர்வில்லாதவர்களும், எந்த உணர்வு நீ அடிச்சு ஜடம் மாதிரி உட்காந்து என்ன பண்ணிக்க சில வீட்டில் ஒரு பெற்றோரை சொல்ல, ஏங்க உன் பிள்ளைய அடிச்சு வளர்க்கணும் பாஸ்டர், அடிக்கிற கல்லு மாதிரி இருக்கிறான் பாஸ்டர், கல்லு மாதிரி நிற்கிறான், எவ்வளோ அடிச்சு நம்மளுக்கு தான் வலிக்குது, அவன் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படின்ட்டு போறான். அடுத்ததுமா உடன்படிக்கைகளை மீறுதுமாய், நம்மள உடன்படிக்கையை கை கொள்றோமா? அடுத்தது சுபாவ அன்பு இல்லாதவர்களும், சுபாவ அன்பு தேவனுடைய அன்பு இல்லாதவர்களுமாய். எங்க சண்டை வரும் அதிகமா சொல்லுங்க பார்க்கலாம்? கூட பிறந்தவங்க கிட்டதான் சண்டை, கூடவே வாழ்ந்தவங்க கிட்டதான் சண்டை, அன்பா இருந்தவங்க கிட்டதான் சண்டை. கணவன் மனைவி அன்பா இருப்பாங்க, விசுன்னு போயிடும், குழந்தையிலேருந்து பிறந்து ஒன்றா வந்திருப்பாங்க, சண்டை பெற்றோருக்கு பிள்ளைக்கு சண்டை. புறாமைன்னு சொல்லுவோமே, அவ்வளோதானே. இணங்காதவர்களுமாய், இரக்கம் இல்லாதவர்களுமாய். நம்ம இரக்கம் வச்சுருக்கோமா? அவன் செஞ்சிட்டான், நான் இப்படி தான் இருப்பேன், நான் மன்னிக்க மாட்டேன் பாஸ்டர், குடும்பத்தில் சொல்லுவாங்க, நான் மன்னிக்க மாட்டேன், ஆ இப்படி தான். அடங்காதவர்களுமாய், அப்புறம் இரக்கம் இல்லாதவர்களுமாய், போதும் ராமன் சொல்லுமே. இவள்கள்லாம் நம்மள்கிட்ட இருக்கா? இவ்வளோ பாவம் வச்சுக்கிட்டு இருந்தா நம்மளை கத்தர் எப்படி ஆசீர்வதிப்பார்? இவ்வளோ தப்பு நம்ம பண்ணிவிட்டு மற்றவர்கள் என்ன பண்ணுறோம்? இதே தப்புக்குள்ளே வேறு யாராவது செஞ்சால் சுட்டி காட்டிடுவோம், நீ இப்படி பண்ணலாமா,
அப்படி பண்ணலாமான்னு மற்றவர்களை சுட்டி காட்ட இப்போ கை எறுதல் வைங்களேன். நான் யாரையும் சுட்டி காட்ட மாட்டேன்மேட்டேன். ஒரு ஆமென் சொல்லுவேமே, ஒரு ஆமென் சொல்லுவேமே. நான் இனி யாரையும் சுட்டி காட்ட மாட்டேன். கடைசி ஒரு வசனத்தை படிப்போம், 2:7 ரோமர். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு ஜீவனை அளிப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை செலுத்துமே, கரங்களை தட்டுமே. கர்த்தர் சொல்லுகிறார், நம்ம நேரத்தை மற்றவர்கள் மேல் பாவத்தை சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டி நீ பாவத்தை சம்பாதிக்கிற, அதற்கு பதிலாய் கர்த்தர் மாறாய் சொல்லுகிறார், மற்றவர்களுக்கு நற்கிரியை செய்யும் சொல்றார். ஒற்றவங்களை குற்றம் சாட்டி அவங்களை தண்டிக்கிறத காட்டிலும் அவங்களை அதுல திருந்துவதற்கு உண்டான காரியம் செய்யலாமே, நம்மளால அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யலாமே, அவங்க திருந்துவதற்கு ஏதாவது உதவி செய்யலாமே, நம்மளால ஏதோ ஒரு நன்மை செய்யலாம்னு ஏதாவது யோசிச்சிருப்போமா? வராமேன்னு சொல்லுவோமே. மீண்டும் படிங்க, சோர்ந்து போகாமல் நற்கிரைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் ஆமென் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். ஆமென். அல்லேலூயா சொல்லுமே. நீங்கள் மற்றவங்களுக்கு நன்மை செய்யும் பொழுது என் கணத்தை நான் விட்டு கொடுக்கல, சண்டை போடும்போது நீ குறுக்க போனால் உன் கணம் போயிடும். ரெண்டு பேரும் அடிச்சிக்கலாம், நீ குறுக்க போன வச்சிக்கலாம், அந்த அடி உனக்கு ஒன்று விடும். உண்மை தானே? சும்மா நீ பாட்டுன்னு போயிட்டு இருந்தால் அந்த அடி விடாதுல்ல. அந்த பிரச்சனைக்குள்ள இன்னொருத்தர் மேலே பிரச்சனை பழி காட்டும் பொழுது அந்த பிரச்சனை என்ன பண்ணிக்கிற, நீயும் அந்த பாவத்தை சுமர ஆரம்பிக்கிற. தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ உன் தேடுதல் எங்கே இருக்கோன்னா கணத்தையும் மகிமையும் தேடுகிறவர்களாய். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே, ஒரு ஆமேன் சொல்லுவோமே. சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்த எத்தனை பேர் இந்த வாரம் பிச்சைக்காரங்களுக்கு காசு கொடுத்தீங்க? 1, 2, 3, 4, 5, 6. சரி, போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் யாராவது கொடுத்துருக்கீங்களா? அதே ஆள் இல்லை, பர்சன்டேஜ் அப்படியே கம்மியாகுது, மறந்துட்டுருப்போம், நம்ம கொடுக்குறது தெரியாதுல்ல. எத்தனை பேர் பிச்சைக்காரர் கொடுத்தீங்க? நீங்கள் நல்லவங்க தான், ஏன் கொடுத்துருப்போம்? நம்மளை தேடி வந்த அம்மா குடும்பம் வழியில் நின்றுருப்பாங்க, கறிகளில் நின்றுருப்பீங்க, வழியை மறைச்சிட்டு கொடுத்துட்டு போனால் தான் உடனே உடனே நம்ம வழியே இல்லாமல் இருக்கிற சில்லறையை கொடுத்துருப்போம். உண்மையாக அப்படி தானே கொடுக்குறோம்? ஏதாவது வாங்கி சாப்பிடும் போது தான், வேறு வழி இல்லை. அந்த டைம் 4 பேர் இருந்தாங்கன்னா கௌரவமாக எடுத்து கொடுக்குறது. எத்தனை பேர் பிச்சைக்காரை தேடி போய் காசு கொடுத்துருக்கீங்க? இப்போ கை தூக்குங்க. 1, 2, 3, 4. ஆசிரதி பரவாமே, நற்கிரியை செய்வதற்கு தேடுங்க. பிச்சைக்காரன் அவன் இடத்துல தான் உட்காந்துருப்பான், இல்லாதவங்க அவங்க இடத்துல தான் இருப்பாங்க. உங்ககிட்ட தேடி வராங்கன்னா அவங்க தன் கணத்தையும் வெக்கத்தையும் விட்டுட்டு தான் உங்ககிட்ட வர்றாங்க. அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி நீ தேடி போய் கொடு ஆரம்பிக்க சொல்கிறார். ஒராமேன் சொல்லுமே, ஒராமேன் சொல்லுமே. சபைகளுக்குள்ளே கற்றுங்க, கிறிஸ்துவின் அன்பு உனக்குள்ளே வெளிப்படுதுன்னா மற்றவர்களுக்கு உதவி செய்ய கற்றுக்கொள்ளுங்க. ஒராமை கொள்வதை காட்டிலும் அவங்கள அழிக்கிறத காட்டிலும் நான் இத்தனை குடும்பத்தை வாழ வச்சேன்னு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்து 100 முறை சொல்கிறது அதல்ல. எங்கே கொடுக்குறன்றது எங்கே தெரியக்கூடாது, இந்த கைக்கே தெரியக்கூடாதுன்னு சொல்கிறார். வராமேன் சொல்லுவேமே. கத்தர் தேடி போங்க, நற்கிரியை செய்வதற்கு தேடி போங்க. நம்ம எப்படி தேடுவோம்? எங்கடா பிரச்சனை இருக்குது போய் நிற்போம். இன்ட்ரெஸ்டாக இருக்கும், வீட்டில் 2 பேர் அடிச்சிக்கலாம் வச்சிங்களேன், நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்துருவோமா? வெளியே நின்று பார்த்துன்னு போவோம். என்ன தான் இப்போ கடைசியாக மனசுக்கு சோகமாக உள்ள, ஏம்மா சோகமாக வரீங்க? அடிச்சிக்க மாட்டுறாங்க, பேசினே அடிச்சிக்கிறேன் அடிச்சிக்கிறேன்றாங்க, ஆனால் முடிய பிடிக்க மாட்டுறாங்க, அடிக்க மாட்டுறாங்க. அவங்க அடிச்சுடிச்சு போனால் ஜாலியாக இருக்கும் அப்படியே. உண்மைதான், நம்ம எதிர்பார்க்குறோம்ல, அந்த இடத்துல போயிட்டு பிரச்சனையை சமாளிப்போம், மற்றவங்க உதவி செய்வோம். நம்ம எண்ணங்கள் எல்லாம் மற்றவர்களை குற்றம் சாட்டி சாட்டி தேவையில்லாத பாவத்தை நம்மளே வாங்கி, நீ எந்த பாவமும் செய்யாமல் இருக்குன்னு வச்சிங்களேன், ஒருத்தவங்க எந்த பாவம் தான் செய்கிறாங்கன்னு சொல்லி சுட்டி காட்டினேன், அந்த பாவத்தில் நீ விழுந்துருவேன். இன்றைக்கி தீர்மானம் எடுங்க, நான் யாரையும் சுட்டி காட்ட மாட்டேன், நற்கிரியை செய்வதற்கு நான் என்ன பண்ண போகிறேன், எந்த நாள் முயற்சி பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஒரு ஆமேன் சொல்லுமே, ஒரு ஆமேன் சொல்லுமே. நீங்கள் அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை நித்திய ஜீவனுக்கு அளிப்பேன் என்று. ஒரு ஆமேன் சொல்லுமே. படிங்க அந்த வசனத்தை கடைசியாக, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு ஜீவனை அளிப்பார். ஒரு ஆமென் சொல்லுமே. இந்த ஜீவனை நித்திய ஜீவன் அந்த புக்கு இருக்கு பார்த்தீங்களா, கத்த ரெண்டு புக்கு எடுத்துன்னு வரும்போது உனக்கு நன்மை செய்கிற புக்கு ஃபுல்லாகி நிற்கும். ஒரு ஆமென் கரங்களை எடுத்துகிட்டு கத்திரமே சொல்லுதுமே.
பாவம் செய்யறது கண்டிப்பா அது டபுள் மடங்கு இருக்கும். ஆனா இந்த புக்கு ஃபுல்லா இருக்கும். ராமேன் சொல்லுமே, இந்த புக்கை பார்த்து கத்தர் அழிவில்லாத பரலோக ராஜ்யத்திற்கு உன்னை கொண்டு போக கத்தர் வழி சேர்க்கிறார். ராமேன் சொல்லுமே, இல்லைன்னா இறங்க ஏற முடியாத அந்த நரகத்துக்குள்ள இறங்குவேன். நீ இவைகளை செய்யும் பொழுது உன் கீழ் நீ அந்த புக்கு நீ தான் எடுத்துன்னு போவே. உன்கிட்ட கொடுத்து அனுப்புகிற புக்கு வெறும் பாவம் மூட்டை மட்டும்தான். ஏசாப்பாவும் தூதர்களும் அந்த நல்ல புக்கு எடுத்துன்னு வருவாங்க. ஏதாவது ஒன்று ரெண்டு கிடைக்குமா? என் பிள்ளை ஏதாவது செஞ்சுருப்பானா? இல்லை, பிச்சைக்காரங்கிட்ட திருடுறவங்களாக இருக்காங்க. ராமேன் சொல்லுமே, இன்றைக்கி நம்ம கொடுத்தவர்களாக இருக்கணும். கத்தை நம்மளை ஆசீர்வதி வச்சுருக்கார். ராமேன் சொல்லுமே, நம்மக்கிட்ட ஒரு 5 ரூபாய் வச்சுருப்பீங்கல்ல, 5 ரூபாய்க்கு குறைவே என்கிட்ட காசு இருக்குது. இன்றைக்கி எடுத்துனு வரல, நீங்கள் எடுத்துனு வர மணி கார்டு பேங்க்கில் நிறைய வச்சுருக்கலாம். 5 ரூபாய்க்கு குறைய கூட என்கிட்ட இந்த வாரம் இருக்காதுன்னு சொல்கிறேங்க. திருப்பி ஒரு 5 ரூபாய் ஒரு பிச்சைக்காரன் கொடுக்கலாமே. நம்ம கொடுக்கறது கிழிஞ்ச நோட்டு, ஓட்ட நோட்டு, செல்லாத காசு. ஏன்னா அது வேஸ்ட்டாக இருக்கும், அங்கே போடுவீங்க. இன்றைக்கி ஒரு நாள் ஒரு தீர்மானம் எடுங்க, நான் நற்கிரியை செய்வதற்கு நான் ஓடணும், நல்லது செய்வதற்கு நான் ஓடணும். ஒருத்தரை குற்றம் சாட்டுறதை காட்டிலும் அவருக்கு நன்மை செய்வது எதாவது செய்யலாமே. இன்னும் தெரிஞ்சுக்கங்க, இன்னொருத்தரை குற்றம் சாட்ட நம்ம யார்? நம்மளுக்கு அந்த அதிகாரத்தை கத்தர் கொடுக்கல. அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம பாவத்திலேருந்து விடுபட ஆரம்பிப்போம். புதிய கற்பனைக்கு நேரம் நம்ம கடந்து செல்வோம். கண்களை மூடி எந்திரிச்சு நின்று தெய்வ திருவிருந்திற்கு நேராக ஆயத்தமாவுங்க. இயேசுவே, உம்முடைய வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, ஒப்பு கொடுங்க. அப்பா, நான் பாவத்தை விட்டுறாண்டவரே, மற்றவர்களை குறை சொல்லுகிறேன். இந்த அப்பா, இந்த செயல்களை நான் விட்டுறாண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. இயேசுவே, உம்முடைய வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, இயேசுவே, வழி சத்தியம் ஜீவ. என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்திரி, என் முழுமை பிரச நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்திரி, கத்த செய்த சகல உபகால் மறவாதே. ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனின் அன்பு, பரிசுத்தாவின் அன்னை நியாயம் என்றும் என்றும் எப்போது நம்பிவிடும். சகல பரிசுத்தவான் சூழ்ந்து காப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ராஜரிகம் அனுக்கிறார். ஒருவருக்கு ஒரு சமாதானத்தை தெரிவித்துக் கொள்ளுங்க. இங்கிருந்து கடந்து செல்வோம். அருமையான போதகர் பாடினதுல என்றும் ஆனந்தம், அந்த ஒரு ஆனந்தத்தை தந்திருக்கிறார். உள்ள வந்தாதான் அது நடக்கும். அல்லேலூயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம்பு நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம்பு நடத்தி செல்லும் ஐயா. சொல்லுங்க, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவர். கைகளை தட்டி பாடுவோம். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம்பம் நடத்தி செல்லும்மையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம்பம் எப்படி நான் ஜெபிக்கவேன், எதற்காக ஜெபிக்க வேண்டும்? அச்சுத்தாரும் ஆவியானவரே, எப்படி நான் ஜெபிக்கவேன், எதற்காக ஜெபிக்க வேண்டும்? அச்சுத்தாரும் ஆவியானவரே, வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்து வெளிச்சம் தார் ஆவியானவரே. தாரும் ஆவியானவரே, ஆவியானவரே, சொல்லுங்க ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, க்ளோரி, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம்பு நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம்பு நடத்தி செல்லுமையா. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், அச்சு
என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, இன்னொரு வாட்டி, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதானக்காரனரே. அல்லேலூயா, 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 இன்னொரு வாட்டி, அல்லேலூயா இயேசுவே, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. என்னை தூக்கி தூக்கி எழுத்தீரே, என்னை தூக்கி தூக்கி எழுத்தீரே, கரங்களை உயர்த்தி சமாதானக்காரனரே. என்னை தூக்கி தூக்கி எழுத்தீரே சர்வவல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எழுத்தீரே.
கரங்களை தட்டி மரித்து போன அந்த லாசரை கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லி எழுப்பினார். அவர் மனாவுகளுக்கு புறப்பட்ட வார்த்தைகள் மரித்து போன சடலங்கள் ஜீவனை கொடுக்க ஆரம்பித்தது. இந்த நாள் கர்த்தர் நம்மளை மரித்து போயிருக்கிற நம்ம வாழ்க்கைக்கு நேராக அவர் வார்த்தை வந்து கொண்டிருக்கு. பெற்றுக்கொள்ளுவோமா, பெற்றுக்கொள்ளுவோமா. கரங்களை தட்டி கண்களை மூடி கரங்களை தட்டி சர்வத்தில் கட்டுகளை கட்டு உடைத்துக் கொண்டிருக்கிறார். துதிங்க, துதிங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள், வல்லமை பெற்றுக்கொள். உன் நடு முதுகுகளை அடி நரம்புகள் போடப்பட்ட கட்டுகளை இயேசுவின் நாமத்தில் கை தெரிவி. ஜீஸஸ் 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 உன் வயிற்றுக்குள்ள இருக்க பலவீனத்தை கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிற பெற்றுக்கொள், வல்லமை பெற்றுக்கொள். ஜீஸஸ் ஓரலா ஷுவா ஓரிகா தராஷ்வா. போதாது, போதாது, போத இன்னும் அன்னிய பாஷை, அன்னிய பாஷோட பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். உன் சீரழிந்த வாழ்க்கையை சீரமைக்க போகிற தேவன் எதற்கண்டு பயப்படாத, உன்னை அழைத்தவர் அவர், உன்னை தூக்கி எடுத்தவர் அவர், உன்னை மீண்டும் உன்னை உயர்த்தி போகிறார். ஒரு லட்சம் தூக்கி தூக்கி எடுத்திரே சர்வ வல்லவரே. சொல்லுமா, தூக்கி தூக்கி எடுத்திரே சமாதான சமாதானக்காரனே. கரங்களை தட்டி மீண்டும் கரங்களை தட்டி உறக்கத்தோடு சந்தோஷத்தோடு கர்த்தரை வெற்றி கொடுக்க போகிறார். உன் எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிறார். உன் சங்கதிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். கரங்களை தட்டி சந்தோஷத்தோடு உன் வாழ்க்கைக்கு ஒவ்வொரு தடைகளை கர்த்தர் உடைக்கிறார். ஜீசஸ் 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 என்னை தூக்கி தூக்கி மறித்து போயிருக்கிற சரீரங்களுக்கு நேராக, பலவிடப்பட்ட சரீரங்களுக்கு நேராக உன் வாழ்க்கையை உயிர்த்தெடுக்கப்பட செய்ய போயிருக்க சொந்த போகாத வாழ்க்கையை கர்த்தர் பொறுப்பு நடந்து போகிறார். வாழ்க்கையில் ஒரு வல்லமை கொடுக்க போகிறார்.